हेलो फ्रेंड्स, वेलकम टू सारास मेनू। इन्नी नम्ब चैनल अरसी माव पयन्पड़ुत्ति और हेल्दियान टिफन रेसिपी दान पाकपोरो। अदुवुं वीटल इरुक्कक्कूडिय पोरुट्कल पयन्पड़ुत्तिये रोम्ब सिंपलावुं सेय्यपोरो। इदे नींग ईवनिंग स्नैक्का कूड सापिडलाम। इदोड टेस्ट अव्वलो सॉफ्ट अंड सूपरा इरुक्कुम। एप्पडि पण्रदुन्नु पार्क्कलाम। இன்றைக்கி இந்த கப் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணியும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவை சேர்த்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஆன்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. 5 நிமிஷம் மேலே விட்டிங்கன்னா சூடு ஆறிடும். இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே ஷேப் பண்ணணும். மாவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிப்போம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து பால் பண்ண ஆரம்பிச்சுருங்க. உள்ளங்கையில் வச்சு பால் மாதிரி உருட்டி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் குழி மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீத இருக்க மாவுலையும் ஷேப் பண்ணிவிடுங்க. ரெடியாகிடுச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி தட்டில் எல்லா குழியிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேக வச்சு எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். எல்லா குழியிலையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். பிளேட்டை இதில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துப்போம். மீடியம் ஃப்ளேமில் 8-10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி குத்தி பார்க்கும் போது ஒட்டாமல் வரணும். அதே நேரம் ஒயிட் கலர்லேருந்து கொஞ்சம் கலர் டல்லாகிருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்து தாளிச்சுப்போம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம். சாப்பிடும் போது கடிப்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 1 டீஸ்பூன் போல் பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் லைட்டாக வதக்கிடுவோம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிடுவோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்ததையும் இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் பாவ் பாஜி மசாலா சேர்க்கலாம், இல்லைன்னா இட்லி பொடி சேர்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். தேங்காய் மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அரிசி மாவுலேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். லைட்டாக இதில் தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி அதிகமாக சேர்த்தோன்னா ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி ஆகிடும், அதனால் லைட்டாக தெளித்து விடுங்க. தண்ணி தெளித்து கலந்து விட்டால் தான் மசாலா தேங்காயெலாம் அரிசி மாவில் நல்லா ஒட்டும், இல்லைன்னா மசாலா தனியாக இருக்க மாதிரி தெரியும். மூடி போட்டு 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிப்போம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கலந்து விட்டால் சூப்பரான ஸ்நாக் ரெடி. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சாராஸ் மெனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.